எந்த ஒரு விஷயத்தையும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நிச்சயமாக பேசக்கூடியவர் அல்ல. ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதில் ஆழ்ந்த அர்த்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அரசியல் பார்வையோடு என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆழ்ந்த பொருள் பொதிந்ததாக அமைந்திருக்கின்றது. 10 பேர் சேர்ந்து ஒருவரை எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் 10 பேருக்கும் நன்றாக தெரியும் தங்களால் தனித்து நிச்சயமாக அவரை வெல்ல முடியாது என்கின்ற ஒரு காரணத்தால் 10 பேர் சேர்ந்து நிற்கின்றார்கள். இப்போது 10 பேர் சேர்ந்து நின்றாலும் கூட அந்த ஒற்றை மனிதனை வெல்ல முடியாது என்று அவர்கள் புரிந்த காரணத்தினாலே 10-ஐ 20-ஆக ஆக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த ஒற்றை மனிதன் இதை 10 அல்ல 20 அல்ல எத்தனை கூட்டம் வந்தாலும் அவரை நிச்சயமாக வெல்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜக வந்து ஆபத்தான கட்சி என்பது போல வந்து ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்கிறார். என்ன சொன்னார்? பாஜக வந்து ஆபத்தான கட்சியா, மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆபத்தான கட்சியா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் முடிவு செய்வார்கள். ஆபத்தான கட்சிட்டு அவர் சொன்னாரா? மக்கள் முடிவு செய்வார்கள். சார், பல பேர் இன்னைக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஆகத்தகாத கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்து கொண்டு லாபம் அடைந்தவர்கள் அவங்கெல்லாம் இன்னை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால்தான் அவர் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொருளோடு தான் நான் பார்க்கின்றேன். அல்லாமல் அது இல்லாமல் பிஜேபி ஆபத்தான கட்சி என்று அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. 100க்கு 100 சரியான விஷயம், 100க்கு 100 சரியான விஷயம். மக்களை ஏமாற்றி ஏய்க்கும் தொழில் செய்யக்கூடாது. இதுதான் அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த காலத்திலே அவருடைய திரைப்படத்திலேயே பாடியிருக்கிறார். இலவசம் கொடுக்கிறது வந்து எதுக்காக? அவர்களுக்கு மேலும் ஒரு உற்பத்தி திறனை கொடுப்பதற்காக. என்னைக்கும் கையேந்தி நிற்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடியது. அவர்களை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக அமைந்தால் மட்டும்தான் அது பொருளுடையதாக அமைய முடியும். பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு வந்து கவர்னர் என்ன முடிவெடுக்காங்கன்னு பார்க்கணும். தாமதம் வந்து கவர்னர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இவ்வளோ காலத்துக்குள்ளால் கொடுத்தாகணும் அப்படிங்கிற விதிமுறையும் இருந்த போல எனக்கு தெரியலை. அந்த விதிமுறை இல்லாத நேரத்தில் நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? மக்கள் என்ன எதிர்பார்க்க, மக்கள் யாரெல்லாம் எந்த மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க சொல்ல? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இன்றைக்கி இதை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் மத்திய மாநில அரசாங்கங்களில் ஒரே நேரத்தில் ஆட்சியில் இருந்தவங்க. என்ன பண்ணாங்க எல்லாம், ஏன் பண்ணலை? அதனால் அந்த விஷயத்தில் நாம் வந்து ரொம்ப ஆழமாக போனோன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், கழகங்கள் அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலைகள் வரும். ஒரு கட்சி இல்லை, கழகங்கள் அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலைகள் வரும். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.